நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் அம்மாரா, பாவங்களையே ஏவக்கூடியது. அந்த பாவங்களை ஏவக்கூடிய அந்த உள்ளத்தை யார் விசாரித்து சோதனையிட்டு அல்லாஹுடைய எச்சத்தால் பரிசுத்தப்படுத்துவாரோ அந்த உள்ளம், அதே உள்ளம் மாறும். நஃப்ஸுல் லவ்வாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா. நித்திக்கக்கூடிய உள்ளம், கேள்வி கேட்கக்கூடிய உள்ளம். ஆம், அந்த உள்ளம் கொடுக்கப்பட்டால் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார், அவர் பாதுகாக்கப்படுவார். அந்த உள்ளம் கேள்வி கேட்கும், ஏன் செய்கிறாய் அல்லாஹ் பார்க்கிறானே, ஏன் செய்கிறாய் அல்லாஹ் கண்காணிக்கின்றானே, ஏன் இதை குறைத்து செய்கிறாய், அதிகமாக செய், ஏன் கொடுக்கவில்லை அவருக்கு, தர்மம் கொடு, ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடவில்லை, போராடு, இந்த பாவத்தை செய்தாய் செய்யாதே, இந்த நேரத்தில் உறங்காதே, தொழுகைக்கு செல், அல்லாஹ்வின் நினைவு கூர், குர்ஆனை ஓது, ஏன் குறைவாக ஓதுகிறாய், அதிகமாக ஓது, ஏன் இந்த பாவத்தை நெருங்குகிறாய், ஏன் 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 என்று அவனை நித்தித்துக் கொண்டே இருக்கும் அந்த உள்ளம். அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாதிகளை பற்றி குர்ஆனிலே சொல்லும் போது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, ஒருவேளை அவர்கள் மானக்கேடான செயலை செய்து, அவ் தலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களை அநீதமிழைத்தால் என்ன செய்வார்கள், இவ்வளவு பாவத்தை சுமந்த அந்த மனிதன், அந்த பாவம் செய்து முடித்த மாத்திரத்தில் அவன் நிலைப்பாடு என்னவாகும், தக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனுபிஹிம், அல்லாஹ்வை நினைவு கூறுவான், அவன் செய்த பாவத்திற்காக ரப்பிடத்திலே மன்றாடுவான். சுப்ஹானல்லாஹ், ஒரு பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு என் நிலைமை என்ன? ஒரு தொழுகையை விட்டால் என் நிலைமை என்ன? சரி, விடுவோம், அடுத்த தொழுகையை பார்த்துக் கொள்வோம் என்று சொல்வோம். ஒரு ஹராமை செய்தால் பரவாயில்லை என்று விட்டு செல்வோம். ஆனால் முஃமின்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால், ஒரு கடுகளவு பாவமாக இருந்தாலும், இந்த பாவம் என்னை அழித்து விடுமோ, இந்த பாவம் என்னை அழித்து விடுமோ, இதே பாவத்தில் நான் மரணமானால் என் ரப்பிடத்திலே என்ன பதில் சொல்வேன் என்ற பயத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான், அழுவான். ஃபஸ்தக்ஃபரு லிதுனுபிஹிம் வமன் யக்ஃபிருஸ்ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள் என்று குர்ஆன் கேட்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு முனாஃபிக்கிற்கும் ஒரு முஃமினுக்கும் உள்ள வேறுபாடு, ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுடைய மூக்கில் ஈ உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வோ அந்த உணர்வில் இருப்பான், அவ்வளவுதான். ஆனால் ஒரு முஃமின் பாவம் செய்வான், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பாவம் செய்து அது பாவம் என்று உணர்ந்து விட்டால், ஒரு பாறை தன் மீது உருண்டோடி வந்து அந்த பாறை விழுந்து மரணமாக கூடிய நேரத்தில் அவன் எப்படி பயப்படுவானோ, அப்படி அல்லாவிற்கு மாறுபட்டால், தூதருக்கு மாறுபட்டால் அவன் பயப்படுவான் என்று நபித்தோழர்கள் முனாஃபிக்கிற்கும் முஃமினுக்கும் வேறுபாட்டை சொன்னார்கள். நாம் இந்த தரத்தில் இருக்கிறோம். நஃப்ஸுல் லவ்வாமா அவனை நித்தித்துக் கொண்டே இருக்கும், அவனை கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கும். இந்த உள்ளம் கொண்டவர்கள் நரக பயத்தால், அல்லாஹுவின் பயத்தால், படைத்த இறைவனுடைய தண்டனையின் பயத்தால், விசாரணையின் பயத்தால் தங்களுடைய உள்ளங்களை நேர்படுத்திக் கொண்டே வருவார்கள். அந்த உள்ளம் அடுத்து ஒரு தரத்திற்கு மாறும்.